Hi friends, welcome to Chutney Cooking. Vanga namma iniki suvayana thakkali thokku recipe eppadi seiyradhu nu paaka porom. Indha recipe vandu ungalku idli, chapathi, appuram thair saadam idu ellathukkudiyum romba oru nalla side dish ah irukum. இது வந்து ரொம்ப டேஸ்டான ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஈஸியாக சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். செய்யறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது, ஆனால் டேஸ்ட் செமையாக இருக்கும். ஸோ இது மறக்காமல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு வெங்காயமும் நாலு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு இடித்து இது மாதிரி வச்சுக்கணும். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இப்போ வந்து வானலியில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு வந்து பொரிச்சிக்கிறோம், ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ அதையும் நல்லா மேஷ் ஆகிற வழக்கு வதக்கிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட தக்காளி வந்து நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ வந்து அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன், அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒன்றுலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி, அப்புறம் வந்து வத்தக்குழம்பு பொடி வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருக்கேன். வத்தக்குழம்பு பொடி வந்து சேர்க்கும் போது இதோடய ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ரெடிமேட் வத்தக்குழம்பு பொடி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு. இப்போ அதையும் வந்து நல்லா எல்லாம் சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிறோம். நம்ம வந்து எல்லா மசாலா பொடியும் சேர்த்த பிறகு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகி நம்ம போட்ட தக்காளிலாம் நல்லா குழஞ்சிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தால் தான் நமக்கு போட்ட அந்த மிளகாத்தூள் எல்லாமே வந்து நமக்கு பச்சை ஸ்மெல் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக தக்காளி தொக்கு தயாராகிடுச்சு. இதே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் செய்யணுன்னா மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது வந்து சப்பாத்தி அப்புறம் இட்லிக்கெலாம் ஒரு நல்ல சைடிஷாக இருக்கும். நம்ம